திருக்கோயில் பணியாளர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தி வழங்கப்படுவதோடு பொங்கல் கருணைக் கொடை 3000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் திருக்கோயில்களில் பணிபுரிந்து வரும் நிரந்தர பணியாளர்களுக்கு 34%-ல் இருந்து 38%-ஆக அகவிலைப்படி உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இதேபோல் கோயில்களில் பணியாற்றும் முழுநேரம், பகுதி நேரம், தொகுப்பூதியம், தினக்கூலி பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து பணியாளர்களுக்கும் வழங்கப்பட்டு வந்த 2000 ரூபாய் பொங்கல் கருணைக் கொடை 3000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரான நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாவுக்கு குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டது. சென்னை ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள எம்பி எம்எல்ஏ மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்ட இந்த வழக்கு நீதிபதி சிவக்குமார் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. குற்றப்பத்திரிகையை விசாரணைக்கு ஏற்ற நீதிபதி ராசா மற்றும் கோவை ஷெல்டர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் உள்ளிட்டவர்களை நேரில் ஆஜராக உத்தரவிட்டிருந்தார். அதன்படி ராசா உள்ளிட்ட 5 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். அவர்களுக்கு குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்ட நிலையில் அடுத்த விசாரணை பிப்ரவரி 8-ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.